Hi guys, Bride of the Water God oda part 5 da nik nama paakaporam. Opening scene le vandha nama Habak Namchuri vandha indanga saapidunga nu food kodutha Habak ketum pala enakku onnu thevai illa nu solittu irukanga. Heroine one seripa romba pannada appdi sotu oru idhula vandha oru chicken piece eduthu kodukranga. Habak one enakku vena nu solra illa nu solavum. So vena ma appa enta kuduthrun solumbodhu Habak veyama saapida aarambichirranga. Pasina enna nu unakku ippa kandipa purinjirukum. Idhukapram vandha nee kandipa oru nalla king ah iruppa appdi heroine solittu seri bodyguard na enna nu kandupidichiya appdi kekkum Habak உடனே வந்து நான் கொரியன் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண உடனே பாடிகார்ட்ன்ற மூவியை தான் வந்து பார்த்தேன். அது ரொம்ப ஒரு அமைதியான வேலை தான். கண்டிப்பாக இதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து யோசித்து பார்க்குறாங்க. மனுஷங்களை நீ ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன், நாளைக்கு வேலைக்கு போக தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஹேபாக் வந்து ஜாப் போயிட்டாங்க. மூராவோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவன் யார் டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அவரோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்றாங்க. இங்கே ஹீரோ வேம் வேமாக எந்திரிச்சு மூராவை பார்க்குறக்காக அவங்க பின்னாடியே வந்து கிளம்பி ஓடிடுறாங்க. நம்ம நம்சூரி வந்து பயங்கரமாக அழுகிறாரு, எப்படி இருந்தால் மனுஷனை இப்படி மாற்றிட்டாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் அவங்களோட கிளைண்ட்டுக்கும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாதிரி அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் ஐயோ இன்னைக்கு என மூட் தான் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹேபாக் வந்து மூரா கிட்ட போய் நீ என்னை இப்படி பார்க்கணும் தானே ஆசைப்பட்ட, உனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து நீ உன்னோட டிவைன் பவரையும் இழந்துட்ட, நீ கண்டிப்பாக ஒரு நல்ல கிங்காக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேபாக்கையும் அவரோட நம்சூரியும் அங்கேயே இறக்கி விட்டுட்டு மூரா கிளம்பிடுறாங்க. எப்படி இருந்தால் என்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி ஆக்கிட்டீங்கன்னு ஹேபாக் யோசிச்சுட்டு இருக்கும்போது மூரா வந்து கார்டியம் கால் பண்ணி நாளைக்கு காலையில் நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லவும் இங்கே வந்து கார்டியம் வந்து சிரிச்சுட்டு இருக்காரு, லூசு பைத்தியக்காரி அப்படின்னு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹேபாக் கால் பண்ணிட்டு எனக்கு உன்னோட கார் கீ வேணும், நான் டிரைவ் பண்ணணும்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஒழுங்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. உடனே ஹேபாக் வந்து நீ மட்டும் உன் சாவியை வந்து கொடுக்கலன்னா கண்டிப்பாக உன் காரை வந்து நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோயின் அவர் ஹேபாக் வந்து பிக்கப் பண்ணலான்னு போய்கிட்டு அவர் உடனே வந்து நான் தான் டிரைவ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கடவுள்களெல்லாம் எப்படி கொலை பண்ணணும் இன்டர்நெட்டில் போட்டிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி சரி நானே டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உடனே வந்து சரியான கல் நெஞ்சக்காரியாக இருக்கிறா, ஒரு டிரைவ் பண்ணுற கூட காரை நம்பி தரமாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மூணு பேருமே வந்து பீச்சுக்கு போயிருக்காங்க. அங்கே பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து சரி வா செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எடுக்க சொல்லும்போது ஹேபாக் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் செல்ஃபி எடுத்துட்டுருக்கோம். ஹீரோயின் வந்து என்னையும் சேர்த்து எடுன்னு சொல்லும்போது அப்போ நீனும் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளோட நம்சூரி அந்த பக்கமாக கடலில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வேற ஒரு இடத்துல இருக்கும்போது நம்சூரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து நம்ம ஹேபாக் வந்து கேட்குறாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உன் வண்டியெல்லாம் சர்வீஸ் கொடுத்தாலேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இவன் கூடலாம் மனுஷன் பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு சரி உன்னை பற்றி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, உன் அம்மா பேர் என்னது, அவங்க பேர் வந்து யூகாவா, அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து நெட்டில் இல்லையே, ஏன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு நான் தான் சொல்லியிருக்கேன் காட் எப்போவுமே வந்து யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். சரி அப்போ ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்குறாங்க. உடனே ஹேபாக் வந்து எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவோம். ஹீரோயின் வந்து ஒருவேளை நம்ம ஏரியா 90s கிட்ஸாக இருப்பானோ, இவ்வளோ வருஷமாக சிங்கிளாக இருக்கான்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப மோசமாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹேபாக் கிட்ட வந்து உன்னோட டிவைன் பவர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் நீ எனக்காக செஞ்சு தரேன்னு கேட்கவும் ஹேபாக் உடனே சரி என்னன்னு சொல்லு செஞ்சு தரையிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபாக் அப்படி கேட்டதும் போதும் ஹீரோயின் பெரிய லிஸ்ட்டாக அடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கடல் இருக்கணும், அதில் நான் மட்டும் தனியாக ஸ்விம் பண்ணணும்னு சொல்லும்போது ஹேபாக் உடனே வந்து இல்லை இல்லை நானும் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சும்மா கனவுல இருக்கும்போது இவரும் கனவுல வந்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அங்கே கூட என்ன தனியாக இருக்க விட மாட்டேன்னு கேட்கும்போது உன்னோட சேஃப் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் நானும் கண்டிப்பாக அவங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ட்ரீம்லேருந்து முழிச்சதுக்கப்புறம் ஹேபாக் வந்து எழுந்து உட்காந்துட்டு ஐம் சாரி அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹேபாக் வந்து எழுந்து உட்காந்துக்கிறாங்க. சரி இப்போ இங்கே வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு காமிக்கிறாங்க. ஹேபாக் உடனே அங்கே வந்ததும் சரி வாங்க எல்லோரும் கிளம்பலாமான்னு கேட்கும். ஹீரோயின் வந்து இவன் இப்படிலாம் கேட்க மாட்டானே, கிளம்புறேன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹேபாக் வந்து விட்டுட்டு நம்மளோட நம்சூரியை மட்டும் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஹேபாக் வந்து அப்போ ஒருத்தர் அங்கிட்டு கிராஸ் காரில் கிராஸ் ஆகுறத பார்த்துட்டு இவனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. முன்னாடி ஷாப்பில் பார்த்துருப்பாரு போல. உடனே வந்து ஹீரோயினும் நம்சூரியை நீங்கள் முன்னாடி போங்க நான் சீக்கிரமாக வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினோட காரில் வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு டயர்ஸில் இருக்க பியரிங்ஸ் எல்லாத்தையும் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம ஹேபாக் வந்து பின்னாடி நின்று மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அப்போவே தெரியும் சர்வன்ட்டை வந்து யாரோ கொலை பண்ணிட்டு வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் இப்படி பண்ணுறதுனால வந்து இப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து நடக்கும், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இது நார்மலாக நடந்த மாதிரி இது பண்ணுறக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீ ரிப்போர்ட் பண்ணலாம் சர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேமரா வந்து பார்க்குறாரு. ஏன்னா ஹேபாக் வந்து இவர் ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சு முன்னாடியே வீம்புக்குன்னு அந்த கேமரா முன்னாடியே தான் வந்து வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ வந்து ஹீரோயின் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் கேட்குறாங்க. இப்போ என்ன சொன்னேன்னு கேட்கும்போது எதுக்கு நீ இப்போ என்கிட்ட சாரி கேட்டேன்னு கேட்கும். ஹீரோ வந்து எதுவும் கனவுல இருந்தேன், அவங்ககிட்ட நான் தண்ணி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து
சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, மூராட்டே ரியோம்டேன்னு சொல்லி இது மாதிரி ட்ரீயை வந்து என்னோட வாக்டர் கிங்டம்லேயும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்சூரி வா விளையாண்டதெல்லாம் போதுன்னு கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, இல்லையே எனக்கு நல்லாவே கேட்டுச்சு, இவன் வந்து சாவி தான் சொன்னான், இப்போ சரி ஒருவேளை நம்ம தப்பாக கேட்டிருக்கும் போல நினச்சிட்டு இருக்கும்போது ஹேபாக் வந்து சாவியை என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க. சரி பார்க்க கேட்குறான்னு பார்த்து கொடுத்தா ஹேபாக் உடனே உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நீ டிரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இருக்கிற சட்டெல்லாம் மனுஷங்களுக்கு தான், நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காருன்னு சொன்னால் ஹீரோயினும் சரி ரொம்ப நேரமாக கெஞ்சிடான்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துடுறாங்க. இப்போ கார் வந்து எடுத்துகிட்டு போகும்போதே வந்து ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, உங்ககிட்ட லைசன்ஸ் கூட இல்லை, கார் ஏன் வந்து 120 ஸ்பீடில் வந்து ஓட்டிகிட்ருக்க, நீ உன்ட்ட லைசன்ஸ் இல்லைன்னு தெரியும்ல, ஸ்பீடை வந்து கம்மி பண்ண அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டிராஃபிக்ஸ் ரூல்ஸாவது மதி, இங்கே வந்து 70 தான் மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு சொல்லுவோம், ஹேபாக் எப்பயும் போல நீ பேசுறது எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு தாறுமாறாக வண்டியை ஓட்டிட்டு போய் அங்கே எல்லாரு மேலே இடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு உன் நீ சாகணும்னு நினச்சா நீ தனியாக போய் சாகு, எங்களையும் ஏன் உன் கூட கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே நீ வந்து ஒரு கடவுள், கண்டிப்பாக உனக்கு வந்து சாவுலாம் வராதுன்னு சொல்லவும் ஹேபாக் வந்து இவ வேற கத்துறாளேன்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலான ஹியூமன், நான் கண்டிப்பாக வந்து செத்துருவேன், ப்ளீஸ் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிப்போ அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே ஹேபாக் வந்து அப்போ தான் வந்து பிரேக் போட்டு பார்க்குறாரு, ஆனால் பிரேக் வந்து ஒர்க் ஆக மாட்டுது. அப்போ தான் ஹேபாக் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச என்னமோ பிரேக் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவோம். ஹீரோயின் வந்து ஜோக் பண்ணுற நேரமாக இது, ஸ்பீடை கம்மி பண்ணுன்னு காலை பார்க்கும்போது தான் பிரேக் ஏற்கனவே ஒர்க் ஆகலைன்றது ஹீரோயின் புரிஞ்சுட்டு ஹேபாக் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹேபாக் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு கார் மேலே இடிக்கிற மாதிரி போகும், அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டனலுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அட பாவி ஏன்டா இங்கிட்டு வந்தேன், இது கன்ஸ்ட்ரக்ஷன் டனல், இதுக்கப்புறம் ரோடு கூட இருக்காது, கண்டிப்பாக எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் ஆக போகிறோம், ஹேபாக் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லுவோம். ஹீரோ உடனே வந்து ஒன்றும் பயப்படாத, நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ என்னத்தை பார்த்து கிழிச்ச நேரம், நீ பார்த்தது தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோமே, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுன்னு கத்திட்டுருக்காங்க. உடனே ஹேபாக் வந்து கார் ஏதோ அவரோட கசின் சிஸ்டர் மாதிரி ஸ்டாப் ஆகுது ஸ்டாப் ஆகுன்னு சொல்கிறது, ஆனால் வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகாமல் ரொம்ப ஹை ஸ்பீடில் தான் வந்து உள்ளேயே போயிடுது டனலுக்குள்ளே. ஹேபாக் இப்போ நம்சூரியை பார்த்துட்டு சரி நீ இந்த இதை வந்து ஸ்டியரிங் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஹேபாக் வந்து ரூஃபில் வந்து அந்த காரோட ரூஃப் போயிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிட்றாங்க. ஹீரோயின் வந்து நான் வரமாட்டேன், நான் இதுக்குள்ளேருந்தே செத்துக்கிறேன்னு சொல்லும்போது, சரி என்ன நம்பு நான் அவனை கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் வந்து ஹேபாக் கூட மேலே போயிடுறாங்க. சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, இல்லை நான் குதிக்க போகிறேன், நீனு என் கூட சேர்ந்து ஜம்ப் பண்ணு சொல்லும்போது, இல்லை நான் கீழே இருந்தே செத்துக்கிறேன் தம்பி என்னை விடுப்பான்னு சொல்லும்போது, இவன் சொன்னால் கேட்க மாட்டேன்னு ஹேபாக் உடனே வந்து அவங்களை தூக்கி வச்சுட்டு நீ காட் பர்சன் கண்டிப்பாக பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணும்போது இப்போ அவரோட வந்து டிவைன் பவர் வந்து அவரை சுற்றி ஒரு வாட்டர் பபுள்ஸ் மாதிரி வந்து கிரியேட் ஆகிடுது. இப்போ ரொம்ப சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. ஆனால் நம்சூரி போன கார் வந்து அங்கே போய் வேகமாக இடித்து பிளாஸ்ட் ஆகும். ஹீரோயின் வந்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹேபாக் ஹேபாக்னு அங்கே ஒருத்தர் வந்து தீஞ்சு போய் கத்திட்டு ஓடியே வந்துட்டுருக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்மளோட நம்சூரி தான். அவருக்கு அடிப்படல ஆனால் கொஞ்சம் கருகி போயிட்டார். உடனே வந்து உங்கள் டிவைன் பவர் வந்துருச்சுன்னு சொல்லும்போது ஹேபாக் உடனே வந்து இல்லை ரொம்ப சந்தோஷப்படாத, என்னோடய டிவைன் பவர் வந்து ஏற்கனவே போயிருச்சு இப்போது அப்படின்னு சொல்லும்போது ஹேபாக் அவ்வளோதான் அங்கே நம்சூரி கீழே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடறாரு. ஏன் உங்கள் பவர் இப்படி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லும்போது ஹேபாக் சரி ரொம்ப பண்ணாத, கண்டிப்பாக அது எனக்கு சீக்கிரமாக வந்துடும், சரி வாங்க போய் இந்த இதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு கேட்கும்போது, நீ தான் சொல்லியிருக்கேல காடோட ஐஸை விட வந்து கேமரா வந்து ரொம்ப பவர் இருக்குது, இதை வந்து நான் ஒரு படத்தில் வேறு பார்த்தேன், ஸோ நம்ம அங்கே இருக்க செக்யூரிட்டி கேமராலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கடைசியாக வந்து யார் இதுக்கு காரணமானவங்களோ அந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்கள நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடியே வந்து பார்த்த ஞாபகம் வேறு அவங்களுக்கு வரும்போது, இப்போ அங்கே ஆபீசர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கு வந்து உங்க மேல ஏதோ ஒரு கோபம் அதனால தான் இப்படி பண்ணியிருக்காரு, ஆனா முன்னாடியே வந்து ஒரு டைம் அவங்களை ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து தள்ளி விட பார்த்தாரா, அப்படி இருந்து நீங்கள் வந்து சாகாதனால நீங்கள் ஒரு மனுஷியே இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே இந்த உங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த தம்பி இந்த அழகான பையனை பார்த்துட்டு கூட இவன் தான் ஃபஸ்ட்டு மனுஷனே இல்லை, இவன் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரியா பைத்தியக்காரனாக இருக்கான்னு சொல்லிட்டு, சரி உண்மையாகவே நீங்கள் வந்து மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பார்த்து ஹேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் வந்து அது எல்லா ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ஹேபாக் வந்து சரி அதான் வந்து அவனை கொலை பண்ண வந்தவங்களை கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்புறையும் சோகமாக இருக்க, இதுக்கப்புறம் வந்து நீ எனக்கு சர்வ் பண்ணுறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து ஹேபாக் பார்க்கலான்னு போகும்போது எப்பயும் போல ஹேபாக் அவர் டைப்ல வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து கேட்கறாங்க, இவன் இப்படி பண்றான்னு கேட்கும்போது நம்சூரி சொல்ல ஆரம்பிக்கிறான், வாட்டர் கிங்டம்ல இருக்கும்போது இவர் எப்பவுமே இப்படிதான், ஒன் டே ஃபுல்லா எந்த வேலையும் பார்க்காம, சும்மாவே எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு, அப்பயும் எந்த வேலையும் பார்க்காம இருப்பாருன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹேபாக் வந்து எனக்கு வந்து ட்ரெஸ் வேணும், புதுசாக ஃபோன் வேணும், எல்லாமே வந்து உடஞ்சிச்சு, அப்புறம் எனக்கு நல்ல சாப்பாடு வேணும்னு சொல்லும்போது ஹீரோயின் சரி உயிரை காப்பாற்றிருக்கானேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக அங்கே போய் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஹேபாக் பார்த்துட்டு வந்து நம்சூரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன், உங்கள் பவர் மட்டும் வரலேண்டா அப்படின்னு சொல்லும்போது இவர் முன்னாடியே வந்து நம்சூரிகிட்ட வந்து சொல்லி வச்சிருக்காரு இப்படி பிரேக்கை வந்து கட் பண்ண விஷயத்தோடனே. நம்சூரி சொல்லலான்னு போகும்போது வாயை மூடி, போன டைம் வந்து ஹீரோயினை காப்பாற்றும் போது தான் என்னோடய பவர் ரிட்டர்ன் வந்துச்சு, ஸோ இந்த டைமும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து
நம்சூரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உங்கள் பவர் வரலைன்னா என்ன பண்ணியிருப்போன்னு சொல்லுமோ ஹேபாக் ஒன்று அதான் அவளை காப்பாற்றிட்டு இல்லை, கடைசியாக ரிசல்ட்டு தான் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து ஃப்ரீயாக விடுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து சமைக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையுமே வந்து தீச்சு வச்சிடுறாங்க. தீச்சு வச்சதும் இல்லாமல் ரொம்ப பெரிய செஃப் ஏதோ சமைச்ச மாதிரி அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சுட்டோம். நாங்கள் வந்து ஒரு ஹாப்பினஸில் போனால் ஹேபாக்கிட்ட வந்து கப் நூடுல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹேபாக் இங்கே பயங்கர கோபத்தில் உட்காந்துட்டுருக்காரு. நான் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே வந்து நான் என்னப்பா பண்ணேன், நான் நல்லா தான் சமைச்சானா அது அப்படி தீஞ்சு போகணும்னு எனக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே வா நான் அவனுக்கு வந்து ஒரு ஷோ காமிக்கிறேன், அதை பார்த்து நீ வந்து சமனின்னா ஒன் டைம் பார்த்தாலே நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஹேபாக் உடனே இவ்வளோ நாளாக நம்மளை காவல்காரனாக வச்சுருந்ததுக்கப்புறம் வேலைக்காரனாக மாற்றிடுவாப்பாளன்னு சொல்லிட்டு ஹேபாக் உடனே எழுந்திரிச்சு போவோம். ஹீரோயின் வந்து அவரோட ஷர்ட் வந்து பின்னருந்து பிடிச்சிட்டு பாவமாக பக்கம் ஹேபாக் உடனே இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும் போனவர் அவர் என்ன நினச்சாரோ தெரியல, ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் இப்போ சமைக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே ஹீரோட குக்கிங் ஸ்டைலே வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது, பயங்கரமாக வந்து சமைச்சிட்டு இருக்குமோ ஹீரோயின் பார்த்துட்டு வந்து இவன் நம்மளோட ரொம்ப நல்லா சமைப்பான் போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவர் வந்து ஒரு மீட்டை வந்து ஃப்ரை பண்ணுறதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் இன்றைக்கி நம்ம கிச்சன் வந்து காலி, தீ பிடிக்க வைக்காமல் இவன் எங்கேயும் போக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹேபாக் எல்லாமே வந்து ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீரோயின் வந்து அவங்க சமைச்ச மாதிரி எல்லா ஃபுட்டையும் பார்த்துட்டு இவ்வளோ ஃபுட்டே நான் ஒரு நாளில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஹேபாக் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹேபாக் என்ன பண்ணுறாருன்னா அவரோட மீட்டை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அந்த மீட்டை வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவர் பிளேட்டில் இருக்கிறத வந்து வாங்கிறாங்க. இப்போ தான் ஹீரோயின் வந்து அந்த பிளேட்டில் ஆப்பிள் இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆப்பிள்னு கேட்கும்போது இது வந்து என்னோட மன்னிப்புக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்சூரி அவ்வளோதான் சாப்பிட்ருந்தது எல்லாத்தையுமே வந்து இந்த பக்கமாக பார்த்து துப்பிடுறாங்க. உடனே வந்து ஹீரோயின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஒருவேளை எனக்கு தெரியாமல் எதுவும் பிளான் பண்ணி பண்ணுனியா மன்னிப்புலாம் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவால் எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்ல முடியல. ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது, கண்டிப்பாக ஹேபாக் வந்து இதுக்கப்புறம் வந்து வாட்டர் கிங்டமுக்கு வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் பேர் எழுதி வச்சது வந்து ஒரு மாதிரி பிரைட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் வந்து ஹேபாக் கிட்ட சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பார்க்குன்றவர் வந்து என்னை பார்க்கணும்னு ரொம்ப நாள் வந்து மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார், நான் ஒரு நல்ல டாக்டராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹேபாக் வந்து ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே மூட சேஞ்ச் பண்ணலான்ட்டு எனக்கு வந்து வீல்ஸை பற்றி படிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் சைக்கிளை பற்றி, அது வந்து எப்படி அந்த ஹேண்ட் பேரை வச்சுட்டு கரெக்டாக வந்து கீழே விழுகாமல் அந்த டைரெக்ஷனில் போகிறாங்க, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் அப்படியே விட்டு நீ மாற்றி போனேன்னா கண்டிப்பாக மூஞ்சி முகர்லாம் உடஞ்சிருன்னு சொல்லிட்டு ஹேபாக் போகும்போது ஹீரோயின் வந்து ஹேபாக்கோட ஷர்ட் எப்பயும் போல பிடிச்சிட்டு தேங்க்யூ என் லைஃப்பை வந்து நீ மறுபடியும் வந்து சேவ் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து ஹேபாக் மேலே ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நம்ம செகண்ட் ஹீரோ என்னென்னா அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் அங்கே இருக்க அவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கால் வருது. அவரோட வந்து மேனேஜர் கால் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது சார், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, நீங்கள் மீட்டிங் கூட அட்டன் பண்ணாமல் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ வந்து இங்கே யார் மேனேஜர் யார் டேரக்டர்னே தெரியலன்னு சொல்லிட்டு சரி அந்த ஹேண்ட் கர்ச்சிப் விஷயத்தை கொஞ்சம் பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட சிஞ்சையை வந்து காமிக்கும்போது அவங்க எப்பயும் போல ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க எங்களோட ஹேண்ட் கர்ச்சிப் வந்து சீக்கிரமாக ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நம்ம சின் வந்து கொடுத்தது ஞாபகம் வந்துட்டு எவ்வளோ சீப்பான பர்சனாக இருக்க இப்படி வந்து அதுக்கான மணியை கூட தரேன் இப்படிலாம் கர்ச்சிப்பை கேட்காதுன்னு சொல்லும்போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்தது ஸோ எனக்கு அது வேணும்னு வந்து நம்ம சிஓ சின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பயங்கர கோபத்தில் வந்து நல்லா பேர்ட் பேர்ட்ஸ்லாம் போட்டு திட்டி உடனே அங்கே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ப்ரைவேட் மெசேஜில் போடாமல் வந்து குரூப்பில் வந்து அவங்க ஃபேன் பேஜில் வந்து போட்டுறாங்க. உடனே இங்கே எல்லாருமே வந்து இவங்களுக்கு யார் மேலே க்ரஷ்ன்னு சொல்லிட்டு மீடியா ஃபுல்லாக இது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. உடனே இப்போ சிஞ்சியாக வந்து நம்ம சிஇஓ சின்ன வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீனா எல்லாத்தையும் நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் வந்து கேட்குறாங்க இவன பைத்தியம் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு கேட்கும்போது நம்ம மேனேஜர் காமிக்கிறாங்க இப்படி ஒரு நியூஸ் வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. இவங்கள்ட்ட தான் அந்த கர்ச்சிப் இருக்கும் போல் இப்போ பயங்கர கோபத்தில் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தூக்கி ஏறிகிறாங்க. நம்ம லார்ட் ரியோம் என்னென்னா நம்ம மூரவை பார்க்கலான்னு வந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து ஹேபாக் பற்றியே தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே லார்ட் ரியோமுக்கு வந்து அப்படியே ஃபேஸ் மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகிடுப்பார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அதுலேயும் வந்து அந்த காட் சர்வன்ட்டை வேறு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கார்டை காமிக்கோடனே நம்மளோட ரியோம் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குமோ சரி சரி பொண்ணுங்க பேரை பார்த்ததுமே சிரிக்க ஆரம்பிக்காதுன்னு டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து இப்போ தான் தூங்கி எழுந்துட்டு அந்த வேறு ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு அதுவும் ஹேபாக் இருக்கிறத பார்த்து பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேபாக் உடனே வந்துட்டு நீ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா நேற்று நைட்டுன்னு சொல்லும்போது நேற்று நைட்டு குடிச்சிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு நம்சூரி பெட்டில் தான் தூங்குவேன்னு அவங்கள வேற போய் எத்தி எத்தி மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு காஞ்சூரிங்கோட கடைசி தங்கச்சி மாதிரி ரூம்குள்ளே தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயின் நான் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்சூரி நம்சூரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து குடுகுடுன்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்சூரிக்கு வந்து ஒரு கால் வருது, யாருன்னு அட்டன் பண்ணிட்டு ஹேபாக்ட்ட வந்து ஃபோன் இல்லைன்னு கேட்டேன் கேள்விப்பட்டேன்னு சொல்லும் போது சரி நீங்க யாருன்னு கேட்கும்போது நான் வந்து லார்ட் ரியோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த இடத்துல வந்து கடவுளுக்காக மரியாதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
உடனே வந்து அவர் என்னென்னமோ சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே வந்து நீ ஹீரோயின் வந்து சரியான லூஸாக இருக்கிறான், எனக்கு கையெல்லாம் வலிக்குது, ஒரு தலகாணி கூட எனக்காக வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து லாட்ரி ஹேபாக் வந்து கேட்குறாங்க, லாட்ரியம் வந்து என்ன சொன்னான்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு அட்ரஸ் அனுப்புகிறாரா, அங்கே வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்சூரி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, உங்கள் பவரை வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஆபத்தில் வச்சது, இது நம்ம அவங்கள்ட்ட சொல்லாமல் வேற இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து பின்னாடி வந்து நின்றாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து ஓவர் ஆகுது. இந்த பார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க.